அன்னதானம் செய்வதன் பலன் பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக தெய்வம்தான் ஒருவனுக்கு ஆற்றல் தருது. ஒரு மனிதன் ஆற்றல் பெறுகிறான் என்றால் அது தெய்வம்தான். எந்த அளவுக்கு அன்னதானம் செய்யறானோ உயிர் கொலை செய்யாதே, புலால் உண்ணாதே, அதான் அடிப்படை லட்சியம். முடிஞ்ச விட்டு அன்னதானம் செய்யப்பா. ஒரு காக்காய் சோறு போடு, ஒரு நாய்க்கு ரெண்டு ரொட்டி போடுறா, ஒரு பசுமாட்டு புல் போடு, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இரு. அதை செய்ய 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 ஆற்றல் வருது. எல்லா ஜீவராசி கொல்லான் புலாலை வருத்தானே கை கூப்பி எல்லா உயிர் தோடுனான். வள்ளுவர் சொன்னான், வள்ளுவன் யார் தெரியுமா? யாரும் நினைக்காதீங்க, முருகப்பெருமானே வள்ளுவன். வாசி நடத்தி கொடுத்தால், வாசி நடத்தி கொடுத்தா முருகப்பெருமான் தான் வாசி நடத்தி கொடுத்தான். வள்ளுவனுக்கும் அகத்தீசனுக்கும் வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசி லிங்க ஒருவன்னர். ஆக வள்ளுவனும் முருகனும் ஒன்றே, நந்தனாரும் முருகனும் ஒன்றே, மகான் மாடிக்க வாசர் முருகனும் ஒன்றே, முருகனும் நானும் ஒன்றுதான். அவனு தான் அவன்கிட்ட கேட்டேன், ஐயோ எப்படி முன்னேறணும்னா இவ்வளோ வல்லவே எப்படி அமைச்சினான். ஏய் நான் குளித்த போது பரத்துக்காக தான் குடிப்பேன், பசுமாட்டுக்கு உடம்பு கொடுத்தேன், எங்கெல்லாம் என்ன செய்ய முடிஞ்சோ செஞ்சுக்கிட்டே வந்தேன், எல்லா உயிரும் என்னை வாழ்த்துச்சு. அது அண்ணாதான் சீரோட பார்த்தா எல்லோரும் மகிழ்ச்சி. இப்போ வண்டி போகும்போது, அந்த வண்டி பார்க்கும்போதே எல்லாம் மகிழ்ச்சி அடிக்கிறான். அது புண்ணிய அவன் சோறு கொண்டாடுறான். இப்போ நாளையிலிருந்து கஞ்சி ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஒரு இதோ ஊர் போகிறாரு, ஒரு ஊர் அப்படின்னா நாளைக்கு கஞ்சி கொண்டு போடுறாரு, சீர்த்து போகிறார். ஆகவே நாளையிலிருந்து கஞ்சி ஆரம்பிக்க போகிறோம். அது அந்த கஞ்சி நெஞ்சு உடைத்து தரத்த போகுது நம்ம தொண்டர்களுக்கு. சாத விஷயம் இல்லை கஞ்சி கொடுக்கறது. அதில் வந்து முருகப்பெருமை ஆசி இருக்குது. முருகப்பெருமை பார்க்குறாதே அண்ணா சொன்னார், நீ கஞ்சி ஆச்சுற, கஞ்சி காய்ச்சு, நான் அதை பார்க்குறேன்னார். ஆகவே எங்கெல்லாம் அன்னதானம் நடக்குதோ, எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அறுப்பன் சொல்கிறார். முருகா முருகா அடிமை காப்பாத்தேனா போதும், நோக்க நான் காப்பான், நோக்க என்ன உன் திருவடி பூசிக்க வேண்டும், உன் பெருமையை நான் பேச வேண்டாம். அதாயா நீ பெற்ற பெருமை ஆற்றல் பெற வேண்டும். பேசியிருக்க இல்லையா, ஏ தீரவாசிகள் பேசியிருக்க இல்லையா, யாரும் அந்த ஆட்டை கொடுத்தாண்ணா, யாரும் பேச முடியாத வார்த்தை பேசிகிட்டு இருக்கு போ. அது இந்த இன்னைக்கு பேச ரொம்ப ஓவர் நல்ல இல்லை அதிகம் சொன்னான். இப்போ பேசியிருக்கிறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.